कंड कंडरश्मिदिवाकर आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ओम आं ह्रीं ग्रहाधिराजाय आदित्याय स्वाहा। புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரியவம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்று மொழி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே
அப்பா யாருக்கு ஃபோன் பண்ணிருப்பாரு? யாருக்கு பண்ணிருக்காருன்னு போய் பாப்போம். அஜய்க்கா. என்னம்மா யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்? நான் யாருக்கும் ஃபோன் பண்ணலம்மா. அப்பா பூஜை ரூம்ல இருந்து வெளியில வந்த உடனே ஃபோன் யாருக்கோ ட்ரை பண்ணி கடைசியில லைன் கிடைக்காம எங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. அவர் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. அதான் ஃபோன் எடுத்து யாருக்கு பண்ணிருக்காருன்னு பார்த்தேன். இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்காரா? யாருக்கு? தம்பிக்குதாம்மா. அஜய்க்கா? ஆமாம்மா. எவ்வளவு தடவை கால் பண்ணாலும் ரிங் ஆயிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறான். இந்த நேரத்துல பூஜை ரூம்ல இருந்து வெளியே வர வேண்டிய அவசியம் என்ன? அஜய்க்கு எதுக்காக ஃபோன் பண்ணாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இந்த நேரத்துல பூஜை ரூம்ல இருந்து வெளியே வர வேண்டிய அவசியம் என்ன? அஜய்க்கு எதுக்காக ஃபோன் பண்ணாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அஜய் ஐயா ஃபோனை எடுக்கலனா டிரைவிங்ல இருக்காரோ என்னவோ, இல்லனா ஷூட்டிங்ல பிஸியா இருந்திருப்பாரு, அப்படி இல்லனா வேற ஏதாவது அர்ஜென்ட் வேலையில இருந்திருப்பாருமா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணலாம். கவலைப்படாதம்மா, தலையில மரக்கிளை விழுந்ததுனால இவருக்கு மயக்கம் வந்திருக்கு. ஒன்னும் பயம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரே. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. வரேம்மா. வாம்மா.
எதுக்காக அஜய்க்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணீங்க? ஏசி ரொம்ப நாளா ஆச்சேன்னு ஃபோன் பண்ணேம்மா. ஃபீஸ் ரீஎம்பர்ஸ்மென்ட் எல்லாருக்கும் கொடுத்தே ஆகணுமா? பேச்ச மாத்தாம உண்மையே சொல்லுங்க. அப்பா அவனுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். அதான் அம்மா பதட்டமா இருக்காங்க. இவளுக்கு வேற வேலை இல்ல, எதுக்கு எடுத்தாலும் பதட்டம். போனை கொடு அம்மா. துளசி ஐயா, நீ உடனே ஃபோன் பண்ணி பாரு. சரிங்க ஐயா. நீங்க யாரு? நான் யாருங்கிறது அப்புறமா சொல்றேன். நீங்க உடனே அஜய் சாருக்கு போன் கொடுங்க. அது வந்துங்க சார் கொஞ்சம் ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு. இப்ப போன் கொடுக்க முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுங்க. போன் கொடுங்கன்னு சொல்றல்ல. என்ன பிரச்சனை? வேற யாரோ பேசிட்டு இருக்காங்க ஐயா. ஹலோ. ஹலோ, யாருங்க? நீங்க யாருமா? அது நான் அஜய் சார்ட அசிஸ்டன்ட்ங்க. ஆஹா, அது சரி. இப்ப அஜய் எங்கமா இருக்கான்? அவர் ஷூட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருக்காரு. நான் அஜயோட அப்பா பேசுறேம்மா. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுங்கம்மா. சரிங்க சார். நீங்க எல்லாம் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. நாங்க எதுவும் செய்யலப்பா, உன் உயிரை காப்பாத்தினது ஸ்னேகா தான். Thank you ஸ்னேகா. ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்லவே கூடாது. ஸ்னேகா, வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்களா? உங்களோட அப்பா தான் ஃபோன் பண்ணிருந்தாரு. நான் தான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணேன். நீங்க ஷூட்டிங்ல பிஸியா இருக்கீங்கன்னு நான் உங்களோட அசிஸ்டன்ட்னோ அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஐம் சாரி. நோ ப்ராப்ளம் ஸ்னேகா, கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இல்லைனா அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்த நேரம் இங்கே வந்திருப்பாங்க. யூ டிட் குட் ஜாப். அப்பா சொல்லுங்கப்பா. என்னடா எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன்பா. ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ண முடியலப்பா. தப்பா நினைக்காதீங்க. நல்லா இருக்கேன்னு சொல்ற, தயங்கி தயங்கி பேசுற. நீங்க எத பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. அது இல்லடா. யாருங்க போன்ல? அஜய். அஜய்யா, என்கிட்ட கொடுங்க. அப்பா அஜய், அஜய் எப்படிப்பா இருக்க? அம்மா நான் நல்லா தான் இருக்கேன். ஒரே ஒரு நாள் போன் பண்ணலங்கிறதுக்காக எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அம்மா அப்பா கொஞ்சம் இருடி. அது இல்லப்பா, நீ போன் பண்ணலன்னு உடனே நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம். அது சரி, வேளை வேலைக்கு சாப்பிடுறியா, நல்லா தூங்குறியா? என்னப்பா நீ? அப்பாப்பா கொஞ்சம் இருமா. நேத்துக்கு நீ போன் பண்ணல, நாங்க போன் பண்ணப்பவும் நீ எடுக்கல. துளசி கூட ரொம்ப பயந்து போயிட்டா. இரு, நான் அவகிட்டயே குடுக்கறேன், பேசு. ஹலோ. ஹலோ அஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? துளசி, நான் நல்லா தான் இருக்கேன். போன் எடுக்கலன்னா நான் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். எனக்கு புரிஞ்சுது. நீ டென்ஷன் ஆகி மத்தவங்களையும் டென்ஷன் ஆகிடாத, புரிஞ்சுதா?
ஹலோ ஹலோ அஜயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? துளசி, நான் நல்லா தான் இருக்கேன். ஃபோன் எடுக்கலனா நான் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். ஆ, எனக்கு புரிஞ்சது. நீ டென்ஷன் ஆகி மத்தவங்களையும் டென்ஷன் ஆகிடாத, புரிஞ்சுதா? ஃபோனை வச்சிரு, பை. சாரி சினேகா, நைட்ல இருந்து என்ன காணோனு எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. நான் வர மதர். போயிட்டு வாப்பா. என்னமா துளசி? எனக்கு நீங்க கச்ச தேவியானி கதை சொல்லுவீங்கல்ல? ஆமா. இன்னொரு வாட்டி அது சொல்றீங்களா? எதுக்குமா இப்போ? சொல்லுங்க ஐயா. கேட்ட கதையையே திரும்ப திரும்ப கேக்குறேன்னா? அந்த கதைய நீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் எனக்கு மறுபடியும் கேட்கணும்னு தான் தோணுது. சில பேர் தெரிஞ்சு கேட்பாங்க, சில பேர் தெரியாம கேட்பாங்க. ஆனா நீ தெரிஞ்சுகிட்டே கேக்குறேன்னா உனக்கு அந்த கதையில ஏதோ சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். சரி சொல்றேன். சுக்கராச்சாரியாருக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவ பேரு தேவயானி. பிரகஸ்பதியோட மகன் தான் கச்சன். தேவயானி தன்னோட காதல கச்சன் கிட்ட சொன்னா. அப்ப கச்சன் என்ன சொன்னா? நீங்க என் குருவோட மகள், அப்படின்னா நீங்க எனக்கு கூட பிறந்தவங்க, சகோதரி மாதிரின்னா. சுக்கராச்சாரியாரும் தன் மகளை கல்யாணம் செஞ்சுக்கோன்னு சொல்ல கச்சன் சொன்னா, நான் உங்க ஆசீர்வாதத்துல பிறந்தவன், அதாவது நானும் உங்களுக்கு ஒரு மகனை போலத்தான் அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இத கேட்டு கோவப்பட்ட தேவயானி கச்சனை பார்த்து, நீ கத்துக்கிட்ட அந்த மிருத சஞ்சீவினி மந்திரம் உனக்கு உபயோகப்படாதுன்னு சாபம் விட்டுட்டா. கோவத்துல தேவயானி கச்சனை சபிச்சதுக்கு பதிலுக்கு கச்சனும், உன்னை எந்த ஒரு பிராமணனும் விவாகம் செஞ்சிக்க மாட்டான்னு எதிர் சாபம் கொடுத்துட்டு போயிட்டான். தேவயானியோட காதல் அந்த மாதிரி முறிஞ்சுது. இதுதான் கச்ச தேவயானியோட கதை. கதை முடிஞ்சுது, நீ போகலாம். நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க ஐயா? உன் சந்தேகம் எனக்கு புரிஞ்சிருச்சுமா. அந்த கதையில வந்த மாதிரி நீயும் அஜயும் ஒரே வீட்டுல இருக்கிறதுனால உங்க ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சின்னு நினைச்சிருவாங்கன்னு தானே பயப்படுற? இங்க பாரு, காக்கா குயில் ரெண்டும் ஒரே கூட்டுல தானே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அது ரெண்டும் அண்ணன் தங்கச்சி இல்ல அண்ணன் தம்பின்னு நினைச்சிருவோமா? நினைக்க மாட்டோம்ல. மா பாரு, இத்தனை நாளா உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து உன் நல்லது கெட்டதெல்லாம் பாத்துக்கிட்டேம்மா. இனிமே உன்னை இந்த வீட்டோட மருமகள் ஆக்கிக்கிட்டு இந்த வீட்டோட வம்ச விருத்திகளை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. நல்லா பிடிச்சு விடுமா. குட் மார்னிங் மதர். ஓ அஜய் தம்பி, குட் மார்னிங். நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வாங்க உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
சொல்லுங்க தம்பி. ரெண்டு மனசு ஒன்னாகணும்னா அதுக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் தேவை. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, ஐ மீன் சினேகாவுக்கு எல்லாமே நீங்க தானே? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க.